பெரம்பலூர் அருகே உள்ள செங்குணம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி சக்திவேல் தனது வயலில் விளைந்த சின்ன வெங்காய விதைகளை மீண்டும் சாகுபடி செய்வதற்காக பட்டறையில் பாதுகாத்து வைத்துள்ளார் இதனை நோட்டமிட்ட திருட்டு கும்பல் பட்டறையை பிரித்து நானூறு கிலோ அளவு வெங்காயத்தை திருடியுள்ளனர் பகலில் வயலுக்கு வந்த சக்திவேல் அதிர்ச்சியடைந்தார் மருவத்தூர் போலீசாரிடம் புகார் தெரிவித்துள்ளார் கடந்த வாரம் கூத்தனூர் கிராமத்தில் விவசாயி முத்துகிருஷ்ணனின் வயலில் வைக்கப்பட்டிருந்த முன்னூறு கிலோ விதை வெங்காயம் திருடப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகள் இன்னும் பிடிபடவில்லை பெரம்பலூரில் காலத்திற்கு ஏற்றபடி வெங்காயத்தை திருடும் கும்பலிடமிருந்து தங்களை பாதுகாக்க கோரி விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் ஒரு எழுபது நாளைக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ஏக்கர் வெங்காயம் பயிர் செய்து அதை பற்ற ஒரு ரெண்டு டன் வெங்காயத்துக்கு மேலே பற்ற வச்சுருந்தோம் ஒரு எழுபது நாளா பாதுகாப்பாக தான் இருந்துச்சு இன்றைக்கி அதிகமாக நூறுரூவா நூற்றம்பது ரூபா விற்கக்கூடிய காலத்தில் பார்த்தீங்கன்னா மர்ம நபர்கள் யாரோ இரவு நேரங்களில் வந்து ஒரு நானூறு கிலோ அளவுக்குள்ளே வெங்காயத்தை இரவு நேரங்களில் திட்டிகிட்டு போயிட்டாங்க ஒரு மூணு ஏக்கருக்கு மேலே உழவு செய்து வெங்காயம் சாகுபடி செய்கிறதுக்காக இப்போ நான் தயார் செஞ்சு வச்சிருக்கேன் இப்போ எப்படி எங்களுக்கு இன்னும் ஒரு ரெண்டு நாளில் எனக்கு ஐம்பதாயிரம் ரூபா காசு இருந்தால் தான் இந்த நான் வெங்காயத்தை வாங்கி திரும்ப நான் அந்த உழவு செஞ்ச இடத்துல வைக்க முடியும் ரொம்ப விவசாயியாக இருக்கிறனாங்களாம் இந்த ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த இப்படி வெங்காயம் திருட்டு போனதுனால